அன்பினால் மட்டுமே பயங்கரவாதத்தை தோற்கடிக்க முடியும். 20ஆம் நூற்றாண்டு பயங்கரவாதமும் வன்முறைகளும் நிறைந்த ஒரு காலப்பகுதி. இந்த நூற்றாண்டு பெரும் யுத்தங்களினாலும் பிராந்திய நெருக்கடிகளாலும் பலதரப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகளினாலும் நிரம்பிய ஒரு நூற்றாண்டு. ஆயுத தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் பல பிரதேசங்களுக்கும் பரவுவதற்கு காரணமாய் அமைந்தது. ஓர் ஆளியை அழுத்துவதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களை அழிப்பதற்கு இந்த பயங்கரவாதத்திற்கு முடியுமாக இருக்கின்றது. அத்துடன் யாருக்கும் தெரியாமல் மறைவாக இருந்து கொண்டே உலக அரசியலை ஆட்டி படைக்கவும் முடிகின்றது. வல்லரசு நாடுகளுக்கு எதிராகவும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதன் மூலம் எந்த ஒரு நாட்டிற்கும் பயங்கரவாதத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பது தெளிவாகின்றது. பயங்கரவாதத்துக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாவிட்டால் அது 21ஆம் நூற்றாண்டிலும் கூட மிக பெரும் அச்சுறுத்தலாக அமையலாம். அப்படியானால் அதற்கு என்னதான் தீர்வு? இந்த கேள்விக்கான பதிலை இந்த படத்தில் தர விரும்புகின்றோம். செப்டம்பர் 11, 2001, ஐக்கிய அமெரிக்கா, காலை 8:30 மணி. மக்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். பலர் அலுவலகங்களை நோக்கி நகர்கின்றார்கள். மணி 8:45. அமெரிக்காவின் இருபெரும் நகரங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல்கள் மூலம் பயங்கரவாதம் புதியதொரு அடைவை எட்டியிருப்பது எமக்கு தெளிவாகின்றது. ஏனெனில் இந்த பயங்கரவாத தாக்குதல் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்கப்படாத விதத்தில் உலகின் பலம் பொருந்திய வல்லரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து உலகம் முழுவதும், குறிப்பாக அமெரிக்காவிலும் பெரும் அச்சமும் பீதியும் ஏற்பட்டது. எவ்வாறான போதிலும் இவ்வச்ச நிலையானது மிக விரைவாக தோற்கடிக்கப்பட்டதோடு, நாம் பயங்கரவாதத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற கேள்விக்கான பதிலை அனைவரும் தேட ஆரம்பித்தார்கள். எந்த நேரத்திலும் ஏதேனும் ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு நாம் உட்படலாம் என்பதை மக்கள் உணர்ந்தனர். சுருக்கமாக கூறுவதானால், சமூகத்தை அச்சுறுத்துவதுதான் பயங்கரவாதத்தினுடைய நோக்கம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். யார் செய்த போதிலும், எவ்வாறு செய்த போதிலும் பயங்கரவாதம் பயங்கரவாதம்தான். உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதலில் ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டமை, ஜப்பானில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நஞ்சூட்டி கொல்லப்பட்டமை, இந்தோனேசியாவிலும் கிழக்கு துருக்கிஸ்தானிலும் அப்பாவி மக்கள் இலக்காக்கப்பட்டமை, ருவாண்டாவில் 500,000 மேற்பட்டோர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டமை,
பலஸ்தீனிலும் இஸ்ரேலிலும் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகின்றமை, இவையெல்லாம் சமகால பயங்கரவாதத்தின் உதாரணங்கள். துருக்கியில் பயங்கரவாத தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் பயமுறுத்தும் பரிமாணத்தில் காணப்படுகின்றது. ஆகஸ்ட் 15, 1984 முதல் அக்டோபர் 31, 2001 வரையில் துருக்கியில் இடம்பெற்ற பயங்கரவாத செயற்பாடுகளின் எண்ணிக்கை 21,866 ஆகும். 5,605 உயிரிழந்த பாதுகாப்பு படையினராகும். உயிரிழந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 4,646 ஆகும். காயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 24,000. பயங்கரவாதத்திற்கு தீர்வு இல்லாமலில்லை. பயங்கரவாதத்தின் கோட்பாடுகளின் வியூகங்களின் கட்டமைப்புகளை நீக்குவதன் மூலம் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். இந்த புத்திசாலித்தனமான போராட்டத்தின் அடிப்படை மக்களுக்கு சமய நெறி பெருமானங்களையும் ஒழுக்க பெருமானங்களையும் தெளிவுபடுத்துவதுதான். அன்பு, இரக்கம், கருணை, பொறுமை என்பவற்றின் பெருமானத்தை விளங்கிக் கொள்வதோடு உலகிற்கு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு வரலாம். பயங்கரவாதத்தின் பல்வேறுபட்ட வழிமுறைகள். பயங்கரவாதம் அதனுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு ஒரே ஒரு செயற்பாடே போதுமானதாகும். அதன் மூலம் பயங்கரவாதத்தின் இலக்கை அடைந்து கொள்ள முடியும். அதுதான் வன்முறை. பயங்கரவாதிகளை பொறுத்தவரையில் இன கலாச்சார வேறுபாடுகளில் இருந்து தோன்றுகின்ற அரசியல் ஒவ்வாமைகளையும் பிரச்சினைகளையும் வன் செயல்களால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று நம்புகின்றார்கள். ஒவ்வொரு குழுவும் அடக்குமுறைகளாலும் துன்புறுத்தலினாலுமே தம்முடைய குறிக்கோள்களை அடைய முடியுமாக இருக்கும் என நினைக்கின்றது. இதன் மூலமாக அவர்கள் தமது உரிமைகளையும் நீதியையும் அமைத்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள். உலகில் சுமார் 500 பயங்கரவாத குழுக்கள் காணப்படுவதாக அறிகின்றோம். இவற்றுள் போதைப் பொருட்களை கடத்தும் குழுக்கள், ஆயுத கடத்தல், விபசாரம், பாதாள உலக அமைப்புகள், நோக்கமற்ற குழுக்கள் மற்றும் பல்வேறுபட்ட மதங்களின் பேரில் வன்முறையில் ஈடுபடும் குழுக்கள் என்பவை உள்ளடங்குகின்றன. இன்று அனுபவமிக்க இரசாயனவியலாளர்களின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான மக்களை அச்சுறுத்தக்கூடிய உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பயங்கரவாதத்திற்கு முடியுமாக இருக்கின்றது. இதற்கான சிறந்த உதாரணங்களில் ஒன்றாக 1995 டோக்கியோ நகர் மீது ஏற்படுத்திய செரின் தாக்குதலை குறிப்பிடலாம். இத்தாக்குதலினால் 12 பேர் இறந்ததுடன் 5,500 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உயிரியல் ஆயுதங்கள் அவனுடைய சொந்த ஆய்வு கூடத்தில் தயாரிக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. இத்தாக்குதல் மூலம் மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு பயங்கரவாதத்தின் ஆபத்தான சமிக்ஞை வெளிப்படுத்தப்பட்டது. பயங்கரவாதிகள் எங்களை இலக்குகளாக பார்க்கிறார்களே அன்றி மனிதர்களாக அல்ல என்று தலைப்பிடப்பட்ட கட்டுரையொன்றில் உளவியலாளரும் ஜேர்னல் சென்டினல் பத்திரிகையின் ஆசிரியர்களில் ஒருவருமான பிலிப் சாட் பயங்கரவாதத்தின் அடிப்படை நோக்கங்களை விவரிக்கின்றார். பயங்கரவாதிகளை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதானமான நோக்கம் விளைவுகளிலேயே காணப்படுகின்றதே தவிர மனிதர்களில் அல்ல.
அதன் பிறகு அவர்கள் படுகொலையினுடைய அனுபவத்தில் அல்ல, மாறாக படுகொலையினுடைய தாக்கத்திலேயே கவனம் செலுத்துகின்றார்கள். அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு மிக நேரானதும் மிக விரைவானதுமான வழி மனித உயிர்களை அழிப்பதுதான் என்று அவர்கள் ஆழமாக நம்புகின்றார்கள். பயங்கரவாதிகளின் உள்ளங்கள் ஏனையவர்களின் மரணத்தில் கொஞ்சம் கூட வருந்துவதில்லை. அது மட்டுமல்ல, அதிகமான அப்பாவி மக்கள் இறப்பதை அவர்கள் பெரும் வெற்றியாக எண்ணுகின்றனர். நியாயமற்ற முறையில் அப்பாவி மக்களை குறிப்பார்ப்பதற்கும் பாதுகாப்பற்ற பொதுமக்களின் மீது வெடிகுண்டுகளை எறிவதற்கும் அக்கையவர்களுக்கு மட்டுமே முடியுமாக இருக்கின்றது. இரத்தம் சிந்த வைப்பது அவர்களின் சந்தோஷத்திற்கு அடிப்படையாக அமைகின்றது. அவர்கள் மனிதர்களை தொந்தரவு செய்து காட்டு விலங்குகள் போலாகின்றனர். இவ்வாறான மனநிலை உள்ளவர்களை இறைவன் அல்குர்ஆனில் சபித்திருப்பதோடு அவர்களுக்கு காத்திருக்கும் தண்டனையையும் வெளியிடுகின்றான். யாரெல்லாம் பூமியில் குழப்பங்கள் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு கடும் தண்டனை உள்ளது என்று அத்தியாயம் 13 25 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பயங்கரவாதத்தின் கருத்தியல் அடிப்படை. பயங்கரவாதத்திற்கு அடிப்படையாக அமைந்த காரணம் கருத்தியல்களும் பிரச்சினை மற்றும் தனியாட்சி அவர்களுடைய சொந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்கான ஒரே ஒரு வழியாக கருதுகின்ற இயல்புகளும் பயங்கரவாதம் ஆரம்பிக்கும் தளத்தை உருவாக்குகின்றது. மனித வர்க்கம் விலங்கினுடைய உயர்ந்த வடிவம் என டாவினிசம் கருதுகின்றது. இதன் மூலம் மனிதன் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டும் என்பதை தொடர்பு படுத்துகின்றார் டாவின். இந்த போராட்டத்தில் பல மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள், பலவீனமானவர்கள் தோல்வியடைவார்கள். இதன் மூலம் உயிர் வாழ்வதற்கான போராடுதல் என்ற நோக்கத்தை கொண்டு வரும். உதவி கொடுக்கப்பட்ட இனங்கள் தாழ்ந்த இனங்கள் என்ற இந்த சுலோகம் அடிப்படைவாத அமைப்பில் ஏற்படுத்தப்பட்டு உலகில் கருத்தியல் ரீதியான யுத்தங்களும் நிலவுவதற்கு பங்களிப்பு செய்துள்ளது. பாடசாலைகளில் உள்ள அப்யாச புத்தகங்களில் இருந்தும் நாம் பார்க்கும் திரைப்படங்களில் இருந்தும் இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும் மக்கள் வாழ்க்கையை இரக்கமற்ற ஒரு யுத்தமாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் ஒருவர் மற்றவரோடு மிருகத்தைப் போல நடந்து கொள்வது சாதாரணமாகி விட்டது என்றும் எண்ணுகின்றார்கள். இந்த கருத்துகளின் அடிப்படையில் பயிற்றுவிக்கப்பட்டோரில் சிலரின் சிந்தனைகள் 20th century வன் செயல்களை உருவாக்குவதற்கு காரணமாய் அமைந்துள்ளது. டாவினிசத்தால் பாதிக்கப்பட்டோர் யுத்தத்தையும் போராட்டத்தையும் தூண்டி வருகின்றனர். இந்த பின்னணியில்தான் கம்யூனிச சிந்தனை கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாய் அமைந்தது. 20th century காலப்பகுதியில் உயிரிழந்த 120 million மக்களின் வாழ்க்கைக்கு கம்யூனிசம் பொறுப்பு கூற வேண்டும். இனங்களுக்கிடையிலே பிழைத்தலுக்கான போராட்டம் மற்றும் இயற்கை தேர்வு ஆகிய டாவினிசத்தின் உணர்வற்ற தன்மை கம்யூனிசத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. உயர்ந்த வர்க்கத்தினர் மட்டுமே வாழ வேண்டும் என்று அடோல்ஃப் ஹிட்லர் நம்பினார். ஆனால் அவருடைய இந்த பாசிச பயங்கரவாதத்தினால் மில்லியன் கணக்கான மக்கள் இரத்தத்தில் மூழ்கினார்கள். யுத்தம் தொடர்பான நாசிச கொள்கைகள் மற்றும் ஆக்கிரப்பு போன்றவற்றின் காரணமாக உருவான 2nd World War 55 million மக்கள் உயிரிழந்தனர். 21st century நாசிசத்தினை பின்தொடர்பவர்கள் வன்முறைதான் ஒரே ஒரு வழி என்று கருதி அதற்கான வழிமுறையாக இன்றும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மனிதன் விலங்கினுடைய ஒரு வடிவமே என்றும் கூறும் டாவினிசத்தின் தாக்கம் காரணமாகவும் சமூகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நவீன கால ஏன் சமகால வரலாறு கூட எமக்கு உணர்த்தி நிற்கின்றது.
வன் செயல்களை ஊக்குவிக்கின்ற, பிளவுகளுக்கு உதவி செய்கின்ற, யுத்தம் மூலமே சாதிக்க முடியும் என்ற டாவினிச சுலோகங்களை வரலாற்று குப்பை தொட்டியில் இப்போது ஒதுக்கப்பட வேண்டும். டாவினிசத்தை நிர்மூலமாக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வன் செயல்களுக்கும் பிளவுகளுக்கும் அத்திவாரமாக இருக்கும் அனைத்துமே அழிந்து போய்விடும். பயங்கரவாத அமுக்கு பிசாசுகளில் இருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறையாக ஆன்மீக கல்வி விளங்குகின்றது. அல் குர்ஆனில் ஒழுக்க நெறிகளினை பின்பற்றி வாழ்தல் மற்றும் அதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதன் மூலம் சமாதானத்தை சமூகங்கள் மத்தியில் பரப்ப முடியும் என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அதற்கப்பால் சமூக வாழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழிமுறைகள் பகுதியளவில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற கருத்தையும் குர்ஆனிலே நாம் விளங்கிக் கொள்கின்றோம். தீர்வு இஸ்லாம் மாத்திரமே. இஸ்லாம் என்ற அரபு சொல்லின் கருத்து சமாதானம் என்பதாகும். அல் குர்ஆன் வசனங்கள் மூலம் இரக்கம், பாசம், பொறுமை மற்றும் சமாதானத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்க பெருமானங்களை நோக்கி வருமாறு உலக மக்களை அல் குர்ஆன் அழைக்கின்றது. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழைந்து விடுங்கள். அன்றையும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான். அத்தியாயம் 2 வசனம் 208. அல் குர்ஆனுடைய இந்த ஒழுக்க நெறிகளுக்கு ஏற்ப வாழும் போதே சமாதானமும் பாதுகாப்பும் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அல் குர்ஆன் கூறுகின்ற இந்த ஒழுக்க பெருமானங்களூடே ஒரு முஸ்லிம் அனைத்து மக்களுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முஸ்லிம்களாகவோ முஸ்லிம் அல்லாதோராகவோ இருக்கலாம். அத்தோடு ஒரு முஸ்லிம் பூமியில் குழப்பங்கள் ஏற்படுவதை தடுப்பவனாகவும் இருக்க வேண்டும். குழப்பங்கள் என்பதன் மூலம் மக்களின் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் இல்லாமல் ஆக்குவதையே குறிக்கின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹ் இந்நிலையை இவ்வாறு விவரிக்கின்றான். இதன் காரணமாகவே எவரொருவர் மற்றோர் ஆத்மாவின் கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் உண்டாகும் குழப்பத்தினை தடை செய்பவராகவோ தவிர கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவர் போலாவார். அதே போன்று எவரொருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போன்றாவார். அத்தியாயம் 5 வசனம் 32. பயங்கரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் மற்றும் படுகொலைகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை குற்றங்களின் பாரதூரத்திற்கு சாட்சியாக உள்ளது. அதற்கான பிரதிபலனை பயங்கரவாதத்தினுடைய கொடூர முகம் மறுமையில் பெற்று கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குற்றம் சுமத்தி வழி ஏற்படுவதெல்லாம் மனிதர்களுக்கு அநியாயம் செய்து நியாயமின்றி பூமியில் கொடுமை செய்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் அத்தகையோர் அவர்களுக்கு மிகுந்த துன்புறுத்தும் வேதனை உண்டு. அத்தியாயம் 42 வசனம் 42. இவற்றின் மூலம்
அப்பாவி மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதே இஸ்லாத்தில் பூரண அத்துமீறலாக கருதப்படுகின்றது. அத்துடன் அவ்வாறான ஒரு விடயத்தை எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு பொழுதும் செய்ய மாட்டான். மேலும் முஸ்லிம்கள் இவ்வாறான குற்றச்செயல்களை தடுப்பவர்களாகவும் பூமியில் குழப்பங்கள் நடைபெறாது பூமியை பாதுகாக்கின்றவர்களாகவும் சமாதானமும் பாதுகாப்பும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதை உத்தரவாதம் செய்கின்றவர்களாகவும் இருப்பார்கள். இஸ்லாம் பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு இப்படி பல்வேறு அணுகுமுறைகளை கையாள்கின்றது. புதிய பழைய பைபிள்களிலிருந்து சிறந்த ஒழுக்கினர்களுக்கான அமைப்பு. இறைவன் அடியார்களுக்கான வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட தெய்வீக ஏடுகள் சமாதானம், பொறுமை மற்றும் நியாயம் என்பவற்றின் அடிப்படையாக அமைந்த ஒரு மாதிரி சமூகத்தை விவரிக்கின்றது. அல் குர்ஆனுக்கு முன்னர் இறக்கப்பட்ட ஏடுகள் பல திரிபுகளுக்கு உட்பட்டுள்ளது. இருப்பினும் அவை இன்று கூட அல் குர்ஆனுக்கு பொருத்தமான சில பகுதிகளை கொண்டுள்ளது. அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட அதே ஒழுக்க நெறிகள் இவ்வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு மக்கள் அன்பு, சமாதானம் போன்றவற்றினை நோக்கியும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய பைபிளிலிருந்து பயங்கரவாதத்தை எதிர்த்தும் அன்பு, சமாதானம், நன்மை என்பவற்றை நோக்கி மக்களை அழைப்பதுமான வழிகாட்டல்கள் விரவி கிடக்கின்றன. நல்லதை தேடுங்கள், கெட்டதிலிருந்து விலகி நீங்கள் வாழலாம் என்று பின்னர் இரட்சகன் இறைவன் சர்வசக்தி உள்ளவர்களுடன் இருப்பான், அவன் இதோ இருக்கின்றான் என்று சொல்கின்றதைப் போல் கெட்டதை வெறுங்கள், நல்லதை நேசியுங்கள். நீங்கள் கொலை செய்ய மாட்டீர்கள், நீங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள், களவெடுக்க மாட்டீர்கள், உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு எதிராக பொய்ச்சாட்சி கூற மாட்டீர்கள், அண்டை வீட்டாருடைய வீட்டை பெற ஆசை கொள்ள மாட்டீர்கள். சமாதானமும் கருணையும் நிறைந்த அன்பை பெற்றுக்கொள்ள புதிய பைபிளிலிருந்து சில பரிந்துரைகள். பழைய பைபிளை போலவே புதிய பைபிளும் குழப்பம் மற்றும் கொடூரத்தை தடுத்தல் பற்றி பல வசனங்களை கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இரட்சகன் இறைவனை முழு மனதுடன் பூரண அன்புடனும் நேசியுங்கள். இதுதான் முதலாவதும் மிக பெரியதுமான கட்டளையாகும். இரண்டாவதும் இது போன்றதே, உங்களுடைய அயலவரையும் நேசியுங்கள். இது சாத்தியமானால் நீங்கள் அனைவருடனும் சமாதானத்துடன் வாழுங்கள், பழி வாங்காதீர்கள், எனது நண்பர்களே நான் திருப்பி தருவேன் என இறைவன் கூறுகின்றான். அது மட்டுமன்றி உங்களுக்கு எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உணவளியுங்கள், அவன் தாகித்திருந்தால் ஏதேனும் குடிக்க கொடுங்கள். இந்த படம் முழுக்க வலியுறுத்தியிருக்கும் விடயங்களில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் 20ஆம் நூற்றாண்டில் போலவே 21ஆம் நூற்றாண்டிலும் வன் செயல்களும் பயங்கரவாதமும் தொடரலாம். பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்த அறிவுபூர்வமான போராட்டம் அனைத்து சக்திகளுடனும் எல்லா சமூகத்தினரையும் உள்ளடக்கியவாறு மேற்கொள்ளப்பட வேண்டும். வன் செயல்கள் மற்றும் புறக்கணிப்புகளிலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான அறிவுபூர்வமான போராட்டம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோராலும் அன்பு, பாசம், மன்னிப்பு, இரக்கம் கொண்டோர்களாலுமே மேற்கொள்ளப்பட முடியும். உங்களுக்கு முன்பிருந்த சமூகத்தாரில் பூமியில் குழப்பம் செய்பவர்களை தடுக்கக்கூடிய அறிவாளிகள் இருந்திருக்க வேண்டாமா? அவர்களிலிருந்து நாம் யாரை காப்பாற்றினோமோ அந்த சொற்ப எண்ணிக்கையினர் தவிர மற்ற அனைவரும் குழப்பவாதிகளாகவே இருந்தனர். ஆனால் அநியாயக்காரர்கள் எதில் இன்பம் வழங்கப்பட்டிருந்தார்களோ அதனையே பின்பற்றினார்கள், இன்னும் குற்றம் செய்பவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து பூமியில் குழப்பத்தை தூண்டும் நாஸ்திக கருத்துக்கு எதிரான
அறிவுபூர்வமான போராட்டத்தை நடத்த வேண்டும். இதுவே இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். மார்க்கத்தின் பேரில் பயங்கரவாதத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும். பயங்கரவாத கருத்து அழகிய அத்திவாரத்தின் மேலே கட்டப்படுவதோடு அறிவு பாரியளவில் பரவலாக்கப்படுவதன் மூலம் இவற்றை இலகுவாக உடைத்தெறிய முடியும். இறைவனால் கட்டளையிடப்பட்ட பொறுமை சமாதானம் பூமி நிலைத்திருக்கும் போது பயங்கரவாதம் கடைசியாக வரலாற்றின் இருண்ட பக்கத்துக்கே தூக்கி வீசப்படும். Oh, my God.